வீடியோ இந்த வீடியோ நம்ம பல்கன் அந்த விண்டர் சோல்ஜர் எபிசோட் ஃபைவ் பத்தி பேச போறோம் இந்த எபிசோட் ஃபைவ் பாத்தீங்கன்னா ஒரு செட்அப் மாதிரி தான் இருக்குது இந்த சீன் பினாலி செட் மாதிரி தான் புல் அண்ட் ஃபுல் அமைச்சிருந்தாங்க அதே மாதிரி ஸ்பாய் சொல்லிக்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சஸ்கிரைப் பண்ணுங்க கூடவேக்கான பிரஸ் பண்ணுங்க நாங்க போற எல்லா வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போவோம் ஓப்பனிங் எடுத்த உடனே அந்த டூ எஸ் ஒன் ஃபைட் வந்து வெறித்தனமாக இருந்தது அதுவும் ஜான் வாக்கர் அந்த சூப்பர் சோல்ஜர் சேரமோ இன்டியூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரையும் ஈஸியாக ஓவர் பவர் பண்ணி ரெண்டு பேரையும் அடிச்சு போற நிலைமைக்கு கொண்டு வந்துருவான் உண்மையிலேயே சூப்பராகவே அந்த காம்பேட் சீன்ஸ்லாம் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முழுக்க கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி மாதிரி தான் போகும் குறிப்பாக இந்த ஜான் வாக்கர் கேரக்டரை பத்தி நல்லாவே காமிச்சிருந்தாங்க அந்த கொலைக்கு அப்புறம் அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அவன் எப்படி போகிறான்றதை வந்து வேற லெவல்ல காமிச்சிருந்தாங்க ஸ்டில் ஹி இஸ் அப்சர்ஸ்டு வித் கேப்டன் அமெரிக்கான்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி அவர் சூப்பராகவே நடிச்சிருந்தார் வயர்ட்ரஸில் வந்து நம்ம உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணோம் இவ்வளோ ஹேட் ரெடியும் வச்சுக்கிட்டு அதே அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்கற வேற லெவல் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஜெஃப்ரி மாதிரி தான் இவரும் பேசப்படுவார் போன எப்சோவில் நடந்த சம்பவத்துக்கு இந்த தடவை பனிஷ்மெண்ட் கொடுக்கற வகையில் இவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் வந்து முடக்கிடுவாங்க கவர்மெண்ட் இதனால் ரொம்ப கோவம் அடைஞ்சு அந்த இடத்த விட்டு வெளில போய்டுவாள் அப்புறம் அதில் மாரோட பேரண்ட்ஸை பார்க்க போய்ட்டு அங்கே போயிட்டு அவங்களை கன்சோல் பண்ணுற விதமும் உண்மையிலேயே நல்லா இருந்தது பிளஸ் இவன் வந்து இன்னும் இந்த கேப்டனமரி கமெண்ட்டில் விட போகிறது இல்லைன்றதை வந்து வந்து உறுதியா இருக்கிறான் அதுக்கேத்த மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவனே ஒரு ஷீல்டை ரெடி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு சம்பவம் இருக்கு சாம் வில்சன் ஜான் வாக்கர் காம்பேட் வேற லெவல்ல இருக்க போது இன்னும் ஒன் வீக் தான் வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த சாம் வில்சன் கேரக்டர் வருவோம் சாம் வந்து இப்போ அந்த ஷீல்ட வந்து ஜான் வாக்கர் கிட்ட இருந்து எடுத்த பிறகு ஸ்ட்ரைட்டா பால்டிமோர் போயிட்டு இசாய பிராட்லி தான் பார்க்க போவான் அங்க அவன் பேச்சை கேட்டு ஒரு டைலமாக்கே போயிடுவான் நம்ம உண்மையிலேயே இந்த கேப்டன் அமெரிக்கா மேண்டல் எடுத்தாகணுமா அப்படின்ற அளவுக்கு போயிடுவான் எபிசோட் ஃபுல்லாவே ஒரு குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அவன் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் ஓரளவு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே சமயம் வந்து பக்கி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான் இவங்க ரெண்டு பேரோட ப்ரோமன்ஸ் வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கி வந்து சாமோட சிஸ்டர் கிட்ட பேசும்போது சாம் விடுற லுக் வந்து உண்மையிலேயே சமக்க முடியாது இருந்தது இவங்க ரெண்டு பேர் ஸ்டீவ் ரோஜர்ஸை பற்றி பேசும்போது உண்மையிலேயே டச்சிங்காக இருந்தது குறிப்பாக பக்கி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் தான் எனக்கு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நீ ஷீல்டை தூக்கி கொடுக்கும்போது எனக்கு இந்த ஃபேமிலி வீட்டு போன மாதிரி இருந்தது அதனால தான் உங்ககிட்ட நான் வந்து சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அது உண்மையிலேயே டச்சிங்காக இருந்தது ஸ்டீவ் ரோஜர்ஸோட லெக்சி எவ்வளோ பெருசு நம்மளே எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் ஸ்டீவ் ரோஜஸை உணர வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீன்ஸ் எல்லாம் அதே மாதிரி பக்கி வந்து ஒரு பாக்ஸை கொடுப்பான் இந்த பாக்ஸ் என்னென்னா இவன் வந்து அந்த ஐயோ கேரக்டர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு ஒரு ஃபேவர் கேட்டு எடுத்துகிட்டு வந்த பாக்ஸு இந்த பாக்ஸுக்குள்ளே கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா ஷூட்டு தான் இருக்கும் அது பக்கிக்காக கஸ்டமைஸ் பண்ண ஷூட்டாக தான் இருக்கும் நான் கூட எபிசோட லாஸ்ட் ஷாட்லேயாவது காட்டுவாங்க நினச்சேன் ஆனால் காட்டாமலேயே எண்டு காடு போட்டாங்க இந்த ஷூட்டில் கண்டிப்பாக விங்ஸ் அட்டாச்சாக இருக்குமான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா விங்ஸை வந்து சாம் வந்து ஜெர்மனிலே விட்டு வந்துடுவான் பட் வெக்கேண்டியன் டெக்னாலஜி ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு விங்ஸ் அட்டாச் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஸோ அது காமிக் அக்யூரேட்டாக இருக்குமான்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணுவோம் அதே மாதிரி சாம் வில்சன் வந்து இசைய பிராட்லியை பற்றி இந்த உலகத்துக்கு தெரிவிப்பான்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இசைய பிராட்லியை மீட் பண்ணும்போது இவன் சொன்னது வந்து நான் இப்போவும் எனக்கு ஆளுங்க தெரியும் நான் இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இசைய பிராட்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வேணாம் நான் இப்படியே இருக்கேன்ற மாதிரி சொல்லுவார் ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ஃபினாலையில் இசைய பிராட்லியை பற்றி இந்த உலகத்துக்கு சாம் தெரியப்படுத்துவான்றதை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா காமிக்ஸில் இதே மாதிரி தான் நடக்கும் பக்கி வந்து ஜிமோவை வெக்கண்டியன்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருவான் வெக்கண்டியன்ஸ் வந்து அவங்கள ஜெயிலில் போட்டுருவான் இனிமே அவனை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிப்போம் பிகாஸ் ஜிமோ கேரக்டர் வந்து உண்மையிலேயே செம்ம எஃபெக்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த கேரக்டர் மறுபடியும் எம்சியூவில் வந்தால் நல்லாயிருக்கும் ஹோப் இட் இஸ் நாட் த லாஸ்ட் அப்பியரன்ஸ் ஃபார் பேரன் ஜிமோ இப்போ சாமுல்சனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசுவோம் பக்கி கன்வின்ஸ் பண்ண அப்புறம் அவன் வந்து ரெடி ஆகிட்டான் கேப்டன் அமெரிக்கா ஆகிறதுக்கு அதனால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு வெறி கொண்டு ஷீல்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இவன் ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட்லாம் பார்த்தா சூப்பர் சோஜர் சரம்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு இதுவே போ போதும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான் சத்திரியன் படத்தில் விஜயகாந்த் பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வரும்போது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு அதே ஒர்க் அவுட்டு தான் சாமில்சனும் பண்ணிட்டு இருந்தான் அதே மாதிரி டீம் மியூசிக் எல்லாம் போட்டு கார்லி வந்து அடுத்த அட்டாக்க நியூயார்க்ல பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா இவளுக்கும் இந்த ஹைதரா ஏஜென்ட்ஸ் மாதிரி உலகம் ஃபுல்லா ஆளுங்க இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது கிளைமேக்ஸ்ல அந்த தலைவர்கள் கூட்டத்தையே ஆஸ்டேஜுக்கு எடுத்து அட்டாக்கு ரெடி ஆயிடுவா மீன்வைல் ஷரோன் காட்டர் வந்து யாரையோ ஒருத்தனை போன்ல ரெக்ரூட் பண்ணுவா அவனை அல்ஜீரியன் பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உதவி பண்ணேன்னு வேற சொல்லுவா இதுலேருந்தே நல்லாவே தெரியுது இவ தான் அந்த பவர் புரோக்கரா இருக்கணும் சோ சீசன் பினாலியில வந்து கார்லிய சாவடிக்கிறதுக்கு நியூயார்க்கு தான் வரப்போறா இதெல்லாம் தவிர்த்து ஒரு புது கேரக்டர் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க அவ பேர் வந்து கண்டெசா வேலண்டினா அலிகிரா டி போன்டைன் இவ வந்து காமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல ஷீல்ட் மெம்பரா இருந்துட்டு அப்புறம் ஹைதரால ஜாயின் பண்ணிடுவா இங்க இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு ஹைதரா மெம்பர் மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு விசிட்டிங் கார்டு காட்டுவா அதுவும் எதுவும் இருக்காது இவ ஜான் வாக்கர் கிட்ட பேசும்போது ஜான் வாக்கரை இவன் சைடே இழுக்கறதுக்காக பேசுற மாதிரி தான் இருக்கும் ஒருவால ஜான் வாக்கர் சீசன் பினாலியில ஆகலைன்னா இவன் ஹைதரா ஏஜென்ட்டாக மாறிடுவான்றதான் தோணுது ஒரு கஸ்டமைஸ்டு கேப்டன் அமெரிக்கா ஹைதரா வெர்ஷன் சூட் போட்டு தான் சுற்ற போகிறான்னு நினைக்கிறேன் எம்சியூல அதே மாதிரி இந்த காண்டிசா வேலண்டினா கேரக்டர் வந்து பிளாக் வீடியோவில் தான் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அந்த படம் தள்ளி போனதால் இதுதான் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி அமைஞ்சிருச்சு பிளாக் வீடியோவில் வர போகிறாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ஹைதரா சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுவோம் முதல்ல சீசன் ஃபினாலேக்கு வெயிட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பிளாக் வீடியோக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா சீசன் ஃபினாலே வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் கண்டிப்பாக போடுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் பாய்